ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, ஈவன் சாதத்துக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதை வந்துட்டு 1 or 2 weeks நம்ம கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தக்காளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு அதோட கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயமாக ஒரு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பெரிய வெங்காயம் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 கப்பு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக இஞ்சி அதில் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா 5 காஷ்மீர் சில்லியும் 5 நார்மல் சில்லியும் அதை ஆட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக அதில் புளியை ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஊற வச்சுருக்க சில்லியும் அண்டு கார்லிக்கும் முதல்ல நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். இதில் நான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கலர் ரொம்பவே ப்ரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் சில்லியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் நல்லா போட்டு அரைக்க போகிறேன். நான் மிக்ஸி ஜார் சின்னதாக இருக்கிறதுனால தனித்தனி போர்ஷனாக தான் நான் அரைச்சி வைக்க போகிறேன். நீங்கள் ஒன்றாவும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி நிறையா நீங்கள் செய்கிறீங்கன்னா தனித்தனி போர்ஷனாகவும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் நான் போடும்போது வந்துட்டு வெங்காயமும் தக்காளி புளி உப்பு இதெல்லாம் போட்டு தனியாக அரைச்சிட்டேன். இப்போ 2 மிக்ஸ்டருமே ஒன்றா நல்லா கலந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு வதக்கி எடுக்க போகிறோம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸோ ஒரு கடாயை வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அது கிளறி விட்டுகிட்டே இருங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுகிட்டே இருங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா புளியும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாகவே இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியில் கூட வச்சு நீங்கள் 1 week யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, திக் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதை திக் ஆகிறதுக்கு எனக்கு வந்துட்டு 20 minutes எடுத்துக்கிச்சு. நான் லாஸ்ட்டாக வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குங்கிறதுனால நான் அதில் ஆட் பண்ணேன். இந்த சைட் டிஷ் நான் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.